வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவிகளுக்கு 1000, ரேஷன் அட்டைக்கு அமைச்சர் வெளியிட்ட நல்ல செய்தி, புதிய அறிவிப்பு, அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் குறித்து தற்போது வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான அறிவிப்பும், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே வெளியாகலை. ஆனால் சமூக வலைதளங்களில் ஒரு முக்கியமான தகவல் வந்து பரவிட்டு வந்துச்சு. அதாவது, டிசம்பர் மாதம் முதல் குடும்பத் தலைவர்களுக்கு 1000 வழங்கும் திட்டத்திற்கான அரசாணை வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருந்தது. அதன்படி இப்போ வந்து இந்த நவம்பர் 2-க்குள்ளேயே, அதாவது நவம்பர் மாதம் 3-ம் தேதிக்குள்ளேயே இந்த குடும்பத் தலைவர்களுக்கு 1000 வழங்கும் விதிமுறைகள், அதாவது எதன் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளுக்கான அரசாணை வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அவங்களோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற நமக்கு தெரியல. சமூக வலைதளங்களில் பரவிடக்கூடிய ஒரு தகவலாக கூட இருக்குது. அடுத்து வந்து அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் வந்து ரேஷன் அட்டைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து பொங்கல் பரிசு, அதாவது 20 வகையான பொருட்கள் வந்து பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அறிவிப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு சேர்க்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். தைப்பொங்கலை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பும் சேர்க்கப்பட்டுள்ளது என உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.